モカちゃんが教えてくれたいろんな見た目になれるアプリなんだって。どれどれ。Guys, ரீசன்ட்டா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நீங்க சிரிச்சிட்டு இருக்கும் போது உங்களால உங்களோட ஐப்ரோஸ் மூவ் பண்ண முடியாதுல்ல. இதை இப்போ மூவ் பண்றோம்ல, ஸோ இதை வந்து நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும் போது மூவ் பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியும். நான் சும்மா ஜஸ்ட் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னேன். பிக்கப் லைன் சொல்லியிருக்கேன், நோட் பண்றா சொன்ன. கொஞ்சம் இருட்டா இருக்கும், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பிரைட்னஸ் ஏற்றி வச்சுக்கிறேன். வீகனிசம் என்னப்பா தம்பி, நீ எல்லாரும் மாதிரியும் போட்டு அரைக்க போறியா? இன்னும் வீகனிசம் பத்தி மீன்ஸ் பார்க்கலான்ற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். பட் இதை எங்கேயோ ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போயிட்டே இருக்கேன், இங்கேயும் சுத்தது. நீங்க என்னன்னு இந்த வீகனிசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக ஒரு அவுட்லைன் சொல்றேன். வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே வீகன்ஸ்னு சொல்லுவாங்க, நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே நான் வீகன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வீகன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை துன்புறுத்தி அதை வெட்டி சாப்பிட்றீங்க, அது வந்து ஒரு தவறான விஷயம், அது இன்னும் வந்து ஒரு உயிர் இருக்கு, நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீகன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி வீகனை மாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க. இது பல வருஷமாகவே போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வீகன்ஸ் வீகன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல், அதாவது அனிமல்ஸை சாப்பிட்றது ஹியூமன்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா 50% உண்மை, 50% பொய்னு சொல்லலாம். அதுவாக நேச்சுரலாக வளராமல் நம்மளை வளர்க்கணும் இல்லை, இந்த கோழிகளில் வந்து பண்ணைகளில் வளர்க்குறது இந்த ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் இல்லை, ஸோ அதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் தான் மேக்ஸிமம், அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஹார்ம்ஃபுல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அவன் சொல்கிற மாதிரி வீகனாக மாறிட்டா எல்லாமே சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சில பேரோட கல்ச்சர்லேயே வந்து இந்த நான்வெஜ்ன்றது உரிப்பு இருக்கும். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்னால் அதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த சிக்கன் எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களோட கல்ச்சர்லேயே வந்து அந்த நான்வெஜ்ங்கிறது வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வீகனாக மாறுறதால அந்த கல்ச்சரே வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆக போடலாம். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்து வீகன்ஸ் எதிராக நான் வீகன்ஸ் வைக்கிறார்கள். நானே கூட வைக்கிறேன்னு வச்சுக்க, எங்க வீகனஸ் நம்ம சொல்றது தப்பில்லை, பட் அது திணிப்பாங்க. நீ வீகனா தான் தம்பி வாழணும், வீகன் தான் ஒரு நல்ல விஷயம், நான்வெஜ் எல்லாம் வந்து துன்புறுத்தி கொள்றது, நீயே இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க, உன்னை இந்த மாதிரி உன்னோட குடும்பத்திலிருந்து பிரிச்சு உன்னை வெட்டி கொள்ளும் போது உனக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம பண்றது தப்பு தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது வந்து போஸ்ட் வீகனஸ் கூட சொல்லலாம் ப்ராபப்ளி. சாய் விக்னேஷ்னு ஒருத்தர் இவரை பார்த்துருப்பீங்க நீங்க, இப்படி மீசை வச்சுருப்பார்ல. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எப்போவுமே ஃபுட் செயினோட டாப்பில் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து கம்பி கட்டும் கதைகள்னு ஒரு சேனல் ஷார்ட்ஸில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு அதில் சொல்லியிருந்தார், ஹியூமன்ஸ் வந்து ஃபுட் செயின்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆக்சுவலாக வந்து நான் கூகுளில் கஷ்டப்பட்டு தேடியெல்லாம் பார்த்தேன், அதில் என்ன சொல்லுச்சுன்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு செகண்டரி கன்சியூமர்ஸ், அதாவது அவங்க வந்து ஒரு சில இக்கோசிஸ்டம்ஸ்ல வந்து ஃபுட் செயினோட டாப்ல இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சி இக்கோசிஸ்டம், இப்போ அதுல வந்து பாசிகளை சாப்பிட்டு வாழ்ற மீன்கள், அந்த மீனை சாப்பிட்டு வாழ்ற பெரிய மீன்கள், அந்த பெரிய மீன்களை சாப்பிட்றதுக்காக ஹியூமன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ கடல் வாழ் இக்கோசிஸ்டம்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து டாப். அதே மாதிரி வந்து இப்போ லேண்ட் இக்கோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா, பிளான்ஸ் இருக்கும், பிளான்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸ், அனிமல்ஸ் சாப்பிட்ற ஹியூமன்ஸ், ஹியூமன்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள சாப்பிட்றது ஈகிள்ஸ் ஆர் சம் அதர்ஸ், இந்த ஹியூமன்ஸ் வந்து டாப்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி வந்து ஃபுட் செயின்ல வந்து கீழே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது இக்கோசிஸ்டம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே கம்பி கட்டும் கதைகளே வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, நான் அந்த வீடியோ பிளே பண்றேன். இயற்கையில பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் இன்னைக்குமே இந்த ஃபுட் செயினோட டாப்ல கிடையாது. இயற்கையா பார்த்தோம்னா மனிதர்கள் எப்பவுமே ஃபுட் செயினோட டாப்ல கிடையாது. ஏ தம்பி, இயற்கையா பார்த்தோம்னா மனுஷங்க ஃபுட் செயினுக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஃபுட் செயின் அப்படின்றது மிருகங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மனிதர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா மனிதர்களுக்கு ஆறு அறிவு இருக்கு, அந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு. ஆறு அறிவு இருக்கிறனாலதான் உணவை நம்ம சமைச்சே சாப்பிட்டு. அப்புறம் கொஞ்சம் நோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவா யாருன்னு. வேற யாரும் இல்ல, இவாதான். இப்போ லாஸ்டா ஒண்ணு சொன்னார்ல, என்ன சொல்லுவாருன்னா, அதை வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்ல அதை வந்து பிரிக்கிறார் இல்லையா, அதை வந்து வேற யாராவது சொல்லியிருந்தா கூட இவங்க வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு விட்டு போயிருப்பேன். பட் இந்த சேனல் இந்த கம்பி கட்டும் கதைகள் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஜாதி தப்பு பண்றவங்க, அதுக்கப்புறம் இந்த மத பேரை சொல்லி தப்பு பண்றவங்க நிறைய பேர் எடுத்துட்டு போய் சேர்த்துவாரு, இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனே வந்து இந்த மாதிரி லைக் கேஸ்ட் வச்சு அவங்கள வந்து இப்படி சொல்றாரு. லைக் இப்போ இந்த விக்னேஷ் கிச்சன் ஷார்ட்ஸ்ல இதில் பார்த்துருப்பீங்க, அந்த கேஸ்ட் வச்சு அவங்கள வந்து கெட்டவாத்தில திட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வீகன்றதால இப்படி சொல்றீங்களா, இல்ல அவங்க வந்து அந்த கேஸ்ட்ல இருக்கிறதால அப்படி இவாளு அவாளு?
ஆணா பிறந்தாலே சாவுதாங்க. அதுவும் ஒரு ஆண் கோழி குஞ்சா பிறந்தா பிறந்த ஒரே நாளில் கிரைண்டரில் போட்டு அரைச்சிருவாங்க, இல்லை உயிரோட எரிச்சிருவாங்க, இல்லை தண்ணியில் முக்கி கொண்டுருவாங்க. பெண்ணா பிறந்தாலே நோவு தாங்க. அதுவும் ஒரு பெண் கோழி குஞ்சா பிறந்தா பிறந்த உடனே சூடான பிளேடை வச்சு மூக்கை வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் அளவில் இருக்கிற ஒரு கூண்டில் அடைச்சி ஆன்டிபயாட்டிக்ஸ் கழுத்துல கத்திய வச்சு வெட்டி கொண்டு அந்த கோழிய கறியாக்கிடுவாங்க. இதெல்லாம் ஒரு முட்டைக்காக தான். All mothers love their child equally. Any mother will give up her life for her child, any species. When a male calf is born, that calf obviously cannot produce milk, so it's useless. So that calf is immediately taken away from the mother. And when that calf is taken, that mother screams and screams and cries her lungs and her heart out. Because I really don't think we humans, we truly underestimate these animals. We really do. We really think they're not capable of emotions. We think they're objects, they're like stone. But trust me, how much ever you love your child, every mother animal on earth loves her child exactly the same. Human mother love is not unique. To even think for a second that we humans for some reason feel more suffering or care more for children is completely absurd. It's again this egoistic thought that we are special. இவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இவன் மேல வண்டி ஏறிடுச்சு. இவன் எந்திரிக்கவே முடியாம படுத்திருந்தான். ரெஸ்கியூ பண்ணி நம்ம காப்பகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இவனை பார்த்துட்டு நிறைய பேர் இவனால இனிமே எந்திரிச்சு நிக்கவே முடியாது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இவன் படுத்தேதான் இருப்பான். இவனை கருணை கொலை பண்ணிருங்க, அதாவது யூத்தனைஸ் பண்ணிருங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா நம்மளோட டாக் தண்ணி பிஞ்சிடுச்சு, அதுக்குள்ள தொடச்சுக்கிட்டே இருந்தா என்னடா பண்ணும். டாக்டர் இங்கே இருக்கிற கேர்டேக்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 3 காலில் நிற்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க கூட செய்கிறான் முன்னாடி. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்தில் சீக்கிரமாகவே நம்ம அதை கைவிட்டுறக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். லைஃப் மோட்டிவேஷன், இந்த மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ணால் அதை கேட்டுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நல்லது பண்ணுங்கடா. அதை விட்டு 24 மணி நேரம் காஜில் சுற்றிட்டு தப்பு பண்ணாதீங்களா? எப்படா அழுகிற மாதிரிலாம் சினிமாவில் நடிக்கிறீங்க? நிஜமாகவே வருதா? தண்ணி தான் ஊற்றுறீங்க கட்டங்களில். எதுக்காக நமக்கு இந்த இமோஷன்ஸ்லாம் வருது? ஐயோ அதை வெட்டி கொள்றமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாவம் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஹியூமன்ஸாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து எல்லாரும் வந்து குரங்கா மாறிட்டா நமக்கு இந்த எமோஷன்ஸே இருக்காதுல்ல. ஸோ ரிஜெக்ட் ஹியூமானிட்டி, ரிட்டர்ன் டு மங்கி. ஹே மங்கி, எல்லாரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுற அடே, இப்போ வந்து நீ குரங்குன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு. You identify yourself as monkey. சத்தியம் பண்ணல, நீ இப்போ இருந்த குரங்கு. குரங்கு மாதிரி தான் பண்ணணும். நம்ம எல்லாரும் குரங்கா மாறிட்டோம். Be monkey. Be monkey. Uncle, please don't be angry. ரேண்டமாக பண்ணால் மீன்ஸ் பார்க்கலான்னு வந்தேன், எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். சரி, கடைசியாக ஒரு 4 மீன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். என்ன நான் சொல்கிறது? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யூ வீகன் நோ நெவர். சர்க்கிள் ஆஃப் லைஃப், செத்து போட அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நீ அனிமல்ஸ் பண்ணல, நீயும் சாவ அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுது, நீ மூடு. ஐம் சோ வீகன். I don't even call my girlfriend honey. Oh my god, look at this worm. I take him with you. Sorry, I only watch vegan porn. What the? Sorry, I only watch vegan porn. Plants is also a living being. போலாம், ஓகே. தேடி கண்டுபிடிச்சதில் ஒரே ஒரு நல்ல மீன் கண்டுபிடிச்சேன். ஐ வாட்ச் வீகன் போன். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹாவ் ஃபன் கைஸ். பட்டா பட்டா மாமே. கடைசியாக பார்த்துக்கோங்க என் பேட. இன்னும் மாசக்கணக்காக இருக்குமே திரும்ப வளர்றதுக்கு. நடிக்காதே.